பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனுடைய 14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே. யாக்கோபு வந்து ஒரு சின்ன பூச்சி, தெள்ளு பூச்சி மாதிரி ஒரு சின்ன ஒரு வம்சம். ஆனால் ஆண்டவர் அந்த வம்சத்தை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது யாக்கோபினுடைய 12 பிள்ளைகள், 12 கோத்திரத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறதன வார்த்தை, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் இஸ்ரவேல் என்கிறதான தேசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசம் ரொம்ப சின்ன தேசம்தான், ஆனால் ஆண்டவர் அந்த தேசத்திற்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம், வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற தேசம், சரிங்களா, ஆண்டவுடைய பிள்ளைகளால் நிறைந்திருக்கிற தேசம். அந்த தேசத்தை ஆண்டவர் நேசித்திருக்கிறபடினால, அந்த தேசத்தை அவர் துணையாக நிற்கிறபடினால, இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் எந்த நாடுகளாலையும் அந்த இஸ்ரவேல் தேசத்தை தொட முடியல. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் மாத்திரம் ஆண்டவுடைய பிள்ளைகள் இல்லை, இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு யாரெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறோமோ, நம்மளும் புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களாக நீங்களும் இருக்கிறீங்க. ஆகையினால்தான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாத. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சின்ன கூட்டத்தாரை போல நீங்கள் காணப்படுகிறீங்களா, பயப்படாதீங்க, நான் இன்றைக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் துணை நிற்கிறார் என்கிறதான நம்பிக்கையோடு இந்த நாளின் காரியங்களை செய்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார் என்கிறதான விசுவாசத்தின் உறுதியில் நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவர் கிருபை தருவீராக, இல்லை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.